विद्या इन्नमा इंदमा इधर कुड़ी इधर ये देखो माँ मरंदे उंगा अप्पा वन का करते टू अंदर करे अना माँ निंगा आधे की टाइम ना सुनिंगा याने कुत्ते रियो उंगा अप्पा वो कुत्ते रियो पोर्ड होल्ला पुरी ये पोर्ड होल्ला हाना निया उदी नलमे ये पुरंज को माँ அப்புறம் சூனலைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா உனக்கு தான் உங்க அப்பாவோட கோவத்தை பத்தி தெரியும்ல வித்யா இதுக்கு மேலயும் எனக்கு எந்த பிரச்சனை வர விட்டறாத இந்த வாங்கிக்கோ என்னால உன் வேதனையை புரிஞ்சிக்க முடியுமா ஆனா என்னோட வேதனையை நீயும் புரிஞ்சிக்கணும் நான் உன்னோட அப்பா நான் என்னைக்கு உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேமா கண்டிப்பா நினைக்க மாட்டேன் அப்பாவா இருந்துகிட்டு உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா சொல்லு நான் ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கறது எனக்கு தெரியுது பல தடவை உன்கிட்ட கோபத்தை காட்டியிருக்கேன் ஆனா அது எல்லாமே உன் நன்மைக்காக தானே அதெல்லாம் உனக்கு தெரியும்ல இந்த கிராமத்துக்காரங்க உன்னை தப்பா பேசும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அம்மாடிங்க பாருமா நான் என்ன பண்ணாலும் அதுல உன் நன்மை கண்டிப்பா இருக்கும் தப்பா பேசுறவங்க நாக்கு அறுக்கவ முடியும் சொல்லு ஆனா அவங்க வாய் எல்லாத்தையும் நம்மளால அடைக்க முடியுமா இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட வாயை அடைக்கிறதுக்கு நமக்கிட்ட இருக்கிற ஒரே வழி இதுதாமா சரி என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லு இத தவிர நீ அம்மாவாகாம இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கா சொல்லுமா அப்போ ஒரு வாட்டி முயற்சி பண்றதுல என்னமா தப்பு இருக்கு சொல்லு சரிமா முதல்ல நீ இந்த மருந்தை குடி அந்த கடவுள் எல்லாருக்கும் நல்லத தான் செய்வாரு இந்த மருந்தை குடிச்சிரு குடி சீக்கிரமா குடிச்சிரு குடி 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 குடிமா இன்னைக்கு உன்னோட சந்தோஷம் என்னைக்கு விட ரொம்ப கூடுதலா தெரியுதே என்ன விஷயமா அது கொஞ்ச நேத்து ராத்திரியோட நினைப்பு வந்துடுச்சு அப்புறம் எப்போ வருங்காலத்தோட நினைப்பு பத்தி சந்தோஷம் வந்துடுச்சு அப்புறம் எனக்கு பர்த்டே வருது என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க எனக்கு பிடிச்சமான கிஃப்ட தான் எனக்கு கொடுக்கணும் அட உனக்காக தான நான் உயிரியே வச்சிருக்கேன் என் தலையை வச்சாவது உன் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன் இல்ல இல்ல எனக்கு உங்களோட தலையெல்லாம் வேண்டாம் எனக்கு என்னோட உயிர் வேணும் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுங்க நீங்க அக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க मूचा
உயிரே போன மாதிரி ஆச்சு. என்ன பேசுற? இன்னும் எனக்கும் தேவயானிக்கும் விவாகரத்தே முடியல, அதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம நினைச்ச மாதிரி விவாகரத்து விஷயம் முடியட்டும். ஏன்னா விவாகரத்து முடியறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சா தேவையில்லாம தலையிட்டு நிறுத்த பாப்பா. அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தோணல. நான் அக்கா பேசும்போது கேட்டனே, அந்த வக்கீல் ரொம்ப நல்லவரா, சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாரா? அப்போ வீட்டில் சொல்றதுனால எதுவும் பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என் கைகளை வச்சு என் கழுத்தை நெருக்க பாக்குறாளே, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. எஸ்எஸ் பிரேமானந்த் டிஐஜி. சாரி மிஸ்ஸஸ் பிரேமானந்த். இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. அப்படின்னா? இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஷாக்கும் ஏற்படலன்னா தான் நான் ஷாக் ஆயிருப்பேன். நீங்க ஆபீஸ்ல சந்திக்கலன்னு சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க திடீர்னு என் ஆபீஸ்க்கு, ஆனா இங்க வந்து என்னோட வரவேற்பை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்க எப்பவும் போலதான் இருக்கீங்க, அதே லாயர் தானா? I like that, Mrs. Premanand. Blunt. Welcome to my office. Come. உங்களோட ஆபீஸ் பார்க்கறதுக்கு ஆபீஸ் மாதிரியே இல்ல. ஆபீசஸ் ஆர் ஜெனரலி போரிங். அதோட ஹோம்லியான ஒரு ஃபீல் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக வர சொன்னீங்க? அதுவும் இங்க வர சொல்லிருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷ், என்ன விஷயம்? பிரச்சனை எதுவும் இல்லையே. பிரச்சனை இருக்கு மிஸ்ஸஸ் பிரேமானந்த். என்னாச்சு? ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை கேஸ்ல ஏதாவது கேஸ் பிரச்சனையே இதுதான மிஸ்ஸஸ் பிரேமானந்த். இது கேஸே இல்ல. உங்க கணவர் மிஸ்டர் பிரேமானந்த் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் விவாகரத்தை விரும்பவும் இல்ல, அது அவருக்கு இப்ப தேவையும் இல்ல. இந்த விவாகரத்தோட நாடகம் வெறும் பொய் தான். இது வெறும் அவரோட சூழ்ச்சி. என்ன? காஃபி சாப்பிடுறீங்களா? ஆனா அவர் எதுக்காக இப்படி பண்ணணும்? இந்த நாடகத்தால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் நடந்துக்கிற விதத்திலேயே தெரியுது அவர் என் கூட இருக்கவும் விரும்பல, என்ன பாக்குறதே அவர் விருப்பப்படல. உங்களுக்கு ஏதோ தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு. மிஸ்ஸஸ் பிரேமானந்த், ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யானையோட தந்தம் பாக்குறதுக்கு ஒண்ணு தெரியும், சாப்பிடறதுக்கு இன்னொன்னு இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க உங்க கணவரோட 30 வருஷம் வாழ்க்கையை நடத்திருக்கீங்க, இருந்தாலும் அவர் சொன்ன பொய்ய உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க எந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவருக்கு இந்த விவாகரத்துல விருப்பம் இல்லைன்னா? திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் ஒன்னு என்கிட்ட வந்துச்சு. அதை நான் இப்படியும் சொல்லலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து என்கிட்ட விழுந்துச்சுன்னு. அதுவும் ஒரு ஹை லெவல் கேஸ். கிளைண்ட் என்ன சொன்னார்னா, நான் எல்லா கேஸையும் விட்டுட்டு அவர் கேஸை மட்டும் கவனிக்கணும்னு சொன்னார். அண்ட் சர்ப்ரைசிங்லி அதுக்கு அவர் எவ்வளோ வேணாலும் பே பண்ண தயார்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அந்த ஆளை கண்காணித்தேன், அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த ஆள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு. என்னோட ஹஸ்பண்டா? யார்? மிஸ்டர் வர்மா, சோகன் லால் வர்மா. வர்மாவா? எஸ் மிஸ்ஸஸ் பிரேமானந்த். அப்புறம் இதை உங்களால நம்பவே முடியாது.
வர்மாதான் நான் சொன்ன அந்த ஆளு உங்களுடைய புருஷன் சொன்னதுனாலதான் ஊர்ல உள்ள எல்லா லாயர்ஸையும் உங்க கேஸ் எடுக்க விடாம மிரட்டி வச்சிருக்காரு. நான் வர்மாவை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு பழக்கமான லாயர்ஸ் சில பேர் சொன்னாங்க. இது உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா மிஸ்ஸஸ் பிரேமானந்த்? அவரு ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு சார். அந்த லாயர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாயர். நான் நினைச்சேன் அவர் ஒத்துக்கவே மாட்டாருன்னு, ஆனா சார் அவர் ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. எதுல லாபம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு அவர் ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு எதிராக அந்த கேஸ் அவர் வாதிக்கவே மாட்டார். அப்புறம் அப்படியே இது ஒரு சின்ன டைவர்ஸ் கேஸ் தான். அதுல அவருக்கு பெருசா காசும் கிடைக்க போறதில்ல, பெருசா பேரும் கிடைக்க போறதில்ல. அப்புறம் என்ன சார், அவருக்கு நல்லா புரியற பாஷையில தான் நான் அவருக்கு நல்லாவே புரிய வச்சேன். கண்டிப்பா அவர் பயப்படுற ஆள் கிடையாது. அதனால கேஸுங்கிற பேர்ல பணத்தையும் ஆசையும் நான் கொஞ்சம் காட்டி விட்டேன் அவருக்கு. அப்புறம் அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு என் கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு. வர்மா, ஒருவேளை நீ சொல்றதுக்கு நேர்மாறா ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் நான் உன்னை... ஐயோ சார், அதுக்கு இடமே இல்ல சார். அம்பு எங்க குத்தணுமோ அங்க கொண்டு போய் நேரா குத்தியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க சார், அவ்வளவுதான். போய் எங்க படு. அப்படியா? என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். என்ன தடுக்க நீ யாரு? என்ன போக விடு. கரண், போக விடுன்னு சொன்னேன். என்ன போக விடு. என்ன போக விடு. லூமே, ஓகே கோ. நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்கே போ. உனக்கு எவ்வளவு போதை வேணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு போய் குடி. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ என்ன போதை மருந்து சாப்பிட்டாலும் என்ன குடிக்கணும்னு நினைச்சாலும் உன் கூட சேர்ந்து நானும் அதை பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் நீ மட்டும் தண்டனை அனுபவிக்க நான் விட மாட்டேங்கற. நீ தனியா அழிய நான் விட மாட்டேன். நானும் உன் கூட சேர்ந்து அழிச்சு போவேன். வா. மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியா? என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பாக்குறியா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ கரண், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீ என் பேச்ச கேட்கலனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை தடுக்கிறதுக்காக நான் கண்டிப்பா என்னையே அழிச்சுப்பேன். அதை புரிச்சுக்க. கரண், 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 ஹலோ, நான் வந்துட்டேன். ம், சரி. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். டோன்ட் வரி, நாளைக்கு விடுஞ்சது இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிராமத்துக்காரங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இங்க வீடுங்க இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், மால்ஸ், அப்புறம் பங்களா கட்ட போறோம்னா அப்புறம் கிராமத்துக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஆதித்யா அவங்கள ஏமாத்தி முட்டாளாக்கியிருக்காங்க. சபாஷ், வெரி குட். என்னன்னு தெரியல, என் மனசு இன்னும் இதை ஏத்துக்க மாட்டேங்குது. அவருக்கு இந்த விவாகரத்துல விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷ், எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் உண்மையிலேயே கேஸ் விஷயமா தான் வந்திருப்பாரு. உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தோணி இருக்கும். அதனால தான் வர்மாவை அனுப்பி வச்சிருப்பாரு. ஆமா, இப்படிதான் இருந்திருக்கும்.
நம்பிக்கைமே தப்பானதே இல்ல. அதோட யாரோட கணிப்பு சரியானதுன்னு போக போக தெரிய போகுது. And that too very soon. அது எப்படி? நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம், எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிருக்கேன். அப்படி ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்கிட்ட கேளுங்க, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்ன, நீங்க இத கொண்டு போய் உங்க டென்ட்ல வச்சுக்கோங்க, நான் வந்துறேன். நீங்க தான மிஸ்டர் உபேந்திரா? யா. ஹாய் சார், நான் தான் ஆதித்யா. ஆதித்யா பிரேமானந்த். கௌதம் நீங்க வர்றத பத்தி என் கிட்ட சொல்லியிருந்தாரு. தென் உங்க டிராவலிங்ல எப்படி இருந்துச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நிச்சயமா இல்ல. சிட்டு தயிர உரைக்கி ஊத்தி வச்சியா? சாப்பாடு ரெடியா? தேவயானி எங்க? நான் இங்க இருக்கேன். நான் போயிட்டு தயிர் எடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? என் லாயர் கூட இருந்தேன். பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்ல. பேப்பர்ஸா? என்ன பேப்பர்ஸ்? விவாகரத்து பேப்பர்ஸ். வேற என்ன பேப்பர்ஸ்? எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கங்களா இல்லையானு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? என்னது? அது வந்து என்னன்னா, இருங்க நான் தண்ணி குடுக்குறேன். பிரியா தண்ணி குடுமா. அது என்னன்னா, நம்மளோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, எனக்கு எவ்வளவு பணம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும், நான் தங்கறதுக்கான ஏற்பாடு, ப்ராப்பர்ட்டியில ஷேர், இதெல்லாம் பார்க்கணும்ல. இது எல்லாத்தையும் அவர் ரொம்ப நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் தானே முதல் தடவையாக டிவோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்னோட லாயரை பொறுத்த வரைக்கும் அவர் இதை தினம் தினம் பண்ணுற வேலை தானே. அதுவும் இல்லாமல் அவரோட வேலையில் அவர் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். என்னாச்சு, சாப்பிடாம போறீங்க? இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வர மம்மி, இது நீங்க தானா? இப்ப இதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்களா? என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப சரியா சொன்ன பிரியா. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல இவருக்கு விருப்பமே இல்ல. அறிவு கெட்ட முட்டாள், கழுதைக்கு பிறந்தவனே. அந்த வக்கீல் நீ சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான்? அவன் காலையில இருந்து தேவயானியோட உட்கார்ந்து டைவர்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். நல்லா பேச்சு மட்டும் பேசுற, ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்கல. என்கிட்ட என்னமோ வாய்க்கிழிய பேசினேன், உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தா வேற யாருக்கிட்டயும் அது கொடுத்துருப்பல. வெறும் வாய் தான். இத நான் கொடுக்குற ஆர்டரா நினைச்சாலும் சரி, நான் மிரட்டுறதா நினைச்சாலும் சரி, உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஏதாவது பண்ணி அந்த வக்கீல இந்த கேஸை எடுக்காம தடுத்துரு, புரிஞ்சுதா? இல்லனா உனக்கு ஒரே அடியா ப்ரமோஷன் கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நீ இருக்கிற தடமே தெரியாது. உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட கண்டுபிடிக்க முடியாது.